நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோ போலாம் சென்னையில் வேறு ஒருவனுடன் பழக எதிர்ப்பு தெரிவித்த கள்ளக்காதனை கணவருடன் சேர்ந்தே கொலை செய்த பெண் குறித்து விவரிக்கிறது இந்த செய்திக்குறிப்பு சென்னை கொரட்டுரை சேர்ந்த முப்பது வயதான சுரேஷ் என்கிற கிரைம் சுரேஷ் இவருடைய மனைவி தாய் தந்தையுடன் வசித்து வருகிறார் முன்னாள் ரவுடியான அவர் அந்த பகுதியில் ஆட்டோ ஓட்டியும் வருகிறார் கடந்த பதினான்காம் தேதி பாடியை அடுத்த கலைவாண்ட நகரில் உள்ள தெருவோர இட்லி கடைக்கு சாப்பிட சென்றுள்ளார் ஆனால் வீடு திரும்பாதால் அவரது தாயார் கொரட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் மீது நடவடிக்கை இல்லாத இல்லாததால் அம்பத்தூர் துணை ஆணையர் அலுவலகத்திலும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திலும் ஆறு நாட்களாக மாறி மாறி புகார் அளித்து வந்தார் இந்நிலையில்தான் ஆறு நாட்களுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை பாடி அருகே சுரேஷின் ஆட்டோ மற்றும் நின்றது சுரேஷின் நண்பர் மூலமாக இந்த தகவல் அவரது தாயாருக்கும் கிடைத்தது ஆட்டோ மட்டும் தனியாக நிற்பதாக சுரேஷின் தாயார் கொரட்டூர் காவல் நிலையத்தில் தகவல் அளித்தார் மேலும் பாடி கலைவான நகரில் உள்ள அம்மா உணவகம் அருகில் இட்லி கடை நடத்தி வரும் இருபத்தொன்பது வயதான அம்மு என்ற கார்த்திகா மீது சந்தேகம் இருப்பதாகவும் சுரேஷின் தாயார் தெரிவித்திருந்தார் இதையடுத்து அம்முவிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் அதில் தனக்கு எதுவும் தெரியாது என கூறியுள்ளார் தொடர்ந்து போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் பல திருக்கிடும் தகவல்களை அம்மு கூறியுள்ளார் ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் கணவருடன் பிழைப்புக்காக புதுக்கோட்டையிலிருந்து சென்னைக்கு வந்துள்ளார் அம்மு அப்போது சுரேஷுடன் அறிமுகம் ஏற்பட்டது அதையடுத்து பாடி பகுதியில் அம்முவுக்கு இட்லி கடை வைத்து கொடுத்துள்ளார் சுரேஷ் நாள்தோறும் அம்முவின் இட்லி கடையில்தான் இரவு உணவையும் சாப்பிட்டு வந்தார் இருவருக்கும் இடையேயான இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது இதை தட்டி கேட்க தனது தாய்மாமனியே கொலை செய்ததாக சுரேஷ் மீது தற்போது வரை வழக்கு நிலுவையில் உள்ளது அம்மு உடனான தொடர்பு நாளுக்கு நாள் அதிகரித்ததால் சுரேஷின் தாயாரான கலா எட்டு மாதங்களுக்கு முன்னர் பாடியிலிருந்து வீட்டை மாற்றி கொளத்தூருக்கு குடிபெயர்ந்தார் ஆனாலும் பாடியில் உள்ள அம்முவின் கடையில்தான் இரவு உணவை சாப்பிடுவதை சுரேஷ் வழக்கமாக வைத்திருந்தார் இந்நிலையில்தான் கடந்த பதினான்காம் தேதி இட்லி கடையில் சாப்பிடும்போது அங்கு வந்து ஒருவரிடம் அம்மு சிரித்து சிரித்து பேசியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷ் கடையிலேயே அம்முவிடம் சண்டை போட்டுள்ளார் மேலும் கடையில் இருந்த கத்தியை எடுத்து அம்முவின் தோடை தொடையில் குத்தி மிரட்டியும் உள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அம்மு தனது கணவரான ஜெயக்கொடியிடம் நடந்ததை கூறியுள்ளார் அவர் தனது நண்பர்களான ராஜசுந்தரகாண்டம் ஆகியோரிடம் சேர்ந்து சுரேஷை தீத்துக்கட்ட திட்டம் தீட்டியுள்ளார் பின்னர் மறுநாள் இரவு அம்மு கடை போடவில்லை சுரேஷ் ஏன் கேட்டதற்கு நீ இட்லி சாப்பிட வேண்டுமென்றால் என்னுடைய வீட்டுக்கு வீட்டுக்கவா என்று அழைத்துள்ளார் சுரேஷும் ஆசையாக இட்லி சாப்பிட்டுவிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் என்று சென்றுள்ளார் ஆனால் சுரேஷுக்கு கொடுத்த இட்லியில் அம்மு மயக்க மருந்து கலந்து கொடுத்துள்ளார் அதை சாப்பிட்ட சுரேஷோ அங்கேயே மயங்கி விழுந்துள்ளார் அதையடுத்து அவரை வீட்டிலேயே அடித்து நாலு பெருமை சேர்ந்து கொலையும் செய்தனர் பின்னர் அவரை ஆட்டோவிலேயே உடலை ஏற்றி பாடிக்கும் எடுத்து சென்றனர் அங்கு ஆட்டோவை நிறுத்திவிட்டு ஒரு காரில் உடலை ஏற்றி செங்குண்டம் அருகே பெரும்பாக்கத்தில் உள்ள முட்புதருக்கு கொண்டு சென்றனர் அங்கு சுரேஷின் கழுத்தை அரித்து உடலை தனியாகவும் தலையை தனியாகவும் வீசிவிட்டு திரும்பியது விசாரணையில் தெரிவந்தது இதையடுத்து அம்மு அவரது கணவரான ஜெயக்குடி கொலைக்கு உடந்தையாக இருந்த ராஜா சுந்தரகாண்டம் ஆகிய நால்வரையும் கொளத்தூர் போலீசார் கைது செய்தனர் உடலை எடுத்துச் சென்ற ஆட்டோ மற்றும் காரையும் பதிமுறை செய்தனர் இதனிடையேதான் செங்குன்றம் போலீசார் வடப்பெருப்பாக்கம் அருகே வீசப்பட்ட சுரேஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர்